வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு 80 சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்றது தான் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் ஆன்லைன் வகுப்பு, நேரடி வகுப்பு இருக்குது. சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இது 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். பாருங்க, இந்த அளவு ப்ளவுஸை வச்சு 80 சென்டிமீட்டரில் எப்படி கட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி வீடியோ. இப்போ பாருங்க, இந்த அளவு ப்ளவுஸு, இது வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போது 40 40 80 சென்டிமீட்டரு, 80 சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம டபுளாக இருக்குது, எப்படியே நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம், அதாவது ஃபஸ்ட்டு பேக் வெட்டலாம். அதனால் பேக்கு வந்து பாட்டம் ஒரு 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணிங்க. இப்போ அந்த அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணுங்க. இவ்வளோ தான் இந்த பாட்டம், இது ரெண்டாக மடிச்சிடுங்க. இது கரெக்டாக இந்த பேக்கு. இப்போ பாருங்க, இது வந்து ரெடி அளவு, 1 இன்ச் டாட்டு. இப்போ அதே மாதிரி பேக்கு, நெக்கு, இந்த பேக் நெக் எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். இதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிங்க. இது வந்து நம்ம சைடு, சைடு வந்து ஆம்மோல் வந்து பாருங்கள், ஆம்மோல் வந்து இதுதான் அளவு. இதில் இந்த நம்ம ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் லென்த்து, இது வந்து தையல். ப்ளவுஸ் லென்த்து இதில் இருந்து அளந்துக்குவோம். இது வந்து 13 இருக்கு. இப்போ இந்த 13 மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் 13 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். இப்போ நம்ம இதை கூடு போட்டுக்கலாம். இது வந்து பேக் நெக்கி இறக்கும், இது வந்து ஆம் ஹோல், இது மேலே ஷோல்டர், இது தையலுக்கு. இப்போ வந்து பாடி அளவு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கங்க, ஹூக் சைடு, ஹூக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது தையல். இதெல்லாம் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக 8.25 இருக்கு. நம்ம இந்த 8.25 ஒரு மார்க்கு. இப்போ அடுத்தது நம்ம பேக், அளவு ப்ளவுஸில் பேக் எவ்வளோன்றது இப்படி பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, இது மாதிரி டபுளாக போட்டுங்க. இந்த கழுத்தெல்லாம் இழுக்காமல் கரெக்டாக இப்படி போட்டு பேக்கு அளப்போம். பார்த்தீங்கன்னா 18 இருக்கு. இப்போ 18 பாதி 9.25, 9.25 ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஒரு அளவு, பேக் ஒரு அளவு. இப்போ இது நம்ம சென்டரில் ஒரு மார்க் பண்ணுறேன், 4 ஈவன் ஆகிடும். இப்போது 4 ஈவன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து தையக்கூடு, இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து 2.5 கேட்குறேன். இதை வச்சுட்டு நம்ம இதை செக் பண்ணணும். இந்த பேக் நெக்கு இருக்கு இல்லையா, கரெக்டாக வச்சு பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது ஷோல்டர், இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்காட்டேன். இப்போது இது தையலுக்கு, இந்த பக்கம் இது தையலுக்கு. இதை நம்ம ஆம்மோல் வந்து லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சைடு கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டுக்குவோம். இது நெக் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு எடுத்துருக்கோம். இதை நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்ற செக் பண்ணணும். இதில் ஏதாவது கம்மி தாசியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் அளவு பார்த்துங்க. ப்ளவுஸில் எப்படி தான் பண்ணுப்போ 15 இருக்கு, 7.5 15 இருக்கு. இப்போ இது 7.5 இருக்கான்னு பார்க்கணும். இந்த அவுட்டோரில் தான் செக் பண்ணணும். இது பாருங்கள், கரெக்டாக 7.5 இருக்கு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து பின்னாடி டாட் வந்து இது சென்டர் பண்ணி அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் வச்சுருங்க. நண்பர்களில் இதை மார்க் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட்டு இப்போ கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பீஸை நம்ம அப்படியே திருப்புங்க. இது 80 சென்டிமீட்டரில் எப்படி ப்ளவுஸ் எடுக்கலான்றது தான். இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல பட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு போட்டுடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. ஃபஸ்ட்டு 1¼ இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு இதை நம்ம இதை வெட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே வெட்டி எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஒரு பாடி மார்க் பண்ணிங்க. நெக்கு வந்து ஒரு மார்க்கு. இப்போ நம்ம இதை பேக் எடுத்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கு வரைஞ்சிக்கலாம். இதே ஃப்ரண்ட்டு நெக்கு பாருங்க, இது கரெக்டாக தையல் போட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம மேலே தையலுக்கு விட்டுட்டு மேலே தையல் விட்டு நம்ம பேக் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே மேலே கொஞ்சம் தையல் விட்டு கீழே தையலுக்கு ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்து வரைஞ்சிடலாம். நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு இது தையல் கூடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் டாட், இந்த ஃப்ரண்ட் டாட்டு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இது பாருங்க. நான் மார்க் போட்டு காட்டுறேன். இப்போ இது ஷோல்டர் பாயிண்ட்டு, இதை பிடிக்கணும். இது பிடிச்சி பாருங்க கரெக்டாக வைங்க. இதை வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டு லென்த்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்குவோம். இப்போது இந்த பட்டியிலேருந்து இந்த டாட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். நண்பர்களே, இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் 3¾ இருக்குது. இது 10 நம்ம ஒரு 4 இன்ச் வைக்கணும். இங்கே இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனாக நம்ம மாற்றிக்கலாம். இதை நம்ம ஒரு டாட் கோடு போட்டுறேன். இந்த டாட் அகலம் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்குது. நம்ம அதே போட்டுருவோம். 1 இன்ச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிடலாம். இப்போ இதில் லென்த் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது அளவு ப்ளவுஸில் 2.5, இதே 2.5 இங்கே வச்சிடணும். இப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த சைடு
இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு இந்த சைடு. இப்போ இந்த லென்த்து நம்ம வச்சு மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் பாடிக்கு ஒரு லைன் தையக்கூடு, இது எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும். நம்ம சைடில் பாருங்கள், இந்த பட்டியோட அளவு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு. இப்போ நம்ம இதில் இந்த ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி ஷேப் கொடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட்டு டாட்டு ஒரு இன்ச்சு கேப்பில், இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச், ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் பண்ணிங்க, கீழே 6 இன்ச்சும் மேலே 4 இன்ச்சும். இப்போது ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிட்டேன், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கவர் தட்டு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பட்டியை கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த துணியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி, இது வந்து ஸ்லீவ் பாட்டம், இது பாட்டம் ஹெமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, இந்த அளவு ப்ளவுஸில் இந்த கையை அப்படியே போட்டு கட் பண்ணுங்க. இந்த கையோட லென்த்து நம்ம இதை வச்சு மார்க் பண்ணணும், ஒரு 6 இன்ச்சு தையலுக்கு. இந்த இடத்துல தையல் நம்ம இதை எடுத்துருவோம். நம்ம இதை ஆமல் வந்து பேக்கு வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள் தையலுக்கு போயிட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம தையல் போட்டு போட்டுருவோம். இது எக்ஸ்ட்ரா துணி, இது நம்ம ஸ்லீவ் ரவுண்டு. உங்களுக்கு இப்போ கை விட்டு மார்க் பண்ணிட்டேன், இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம கவர் தட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி, பட்டி கட் பண்ணுறத பார்ப்போம். பாட்டம் ஃபோல்டிங்க்கு இது, இது வந்து பட்டி சைடு. இந்த அளவு ஜாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி, இந்த பாருங்க, இதை வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிடணும். இது தையலுக்கு, அதே மாதிரி இங்கே இது தையலுக்கு ஃப்ரண்ட் சைடு, இதை பட்டி அளந்துடுங்க பாருங்க, பட்டி இந்த மார்க். அதே மாதிரி இந்த சைடு இது தையல். இப்போ நம்ம இதை பட்டி ஃப்ரண்ட்டு வச்சு கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க, இது டாட்டு
இதை வந்து கரெக்டாக செட் ஆக தான் பார்த்துக்கணும். இந்த பேக்கை வச்சு இது பாருங்கள், 3/4 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி தான் இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை மார்க் பண்ணிடலாம். இது வந்து இடுப்பு கோடு, பட்டி ரெடி. இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, அளவு ப்ளவுஸ் வச்சு 80 சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றது தான் இன்றைக்கி வீடியோ. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.